நேர்கள் அனைவருக்கும் வாஸ்து ஜுவல்லர் வி எம் வெங்கடின் காலை வணக்கம். மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி காலச்சக்கரம் நிகழ்ச்சியின் மூலமாக தினமும் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 21/4/2023 வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் பரணி, திதி பிரதமை திதி, காலை 8:30 வரை, அதன்பின் வளர்பிறை துதியை திதி. இன்றைய கிரக நிலவரம் ராசியில் மேஷ ராசியில் சந்திரன், சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான் இருக்கு. ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான். இன்றைய கிரக நிலவரங்கள். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேர்களே, ராசியில் 2-7 கூடியவர் சாரத்தில் சந்திர பகவான், 2 இடம் வருமானம், 7 இடம் கூட்டாளி, நண்பர்கள், நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய குடும்பத்தார் மூலமாகவும் இன்று உங்களுக்கு வருமானம் வரும் நாள். ரிஷபராசி நேர்களே, ராசிக்கு 12 சந்திர பகவான், ராசியினுடைய சுயசாரத்திலே சந்திர பகவான் இருக்கார். உடன் 2 அதிபதி 12 புத பகவான், 2 அதிபதி அவர் 12 சந்திரனோடு சேர்ந்திருக்கார். புதன் அப்படின்னாவே டாக்குமெண்ட், சந்திரன் பயணம், சுக்கிரன் வருமானம். இன்று வருமானம் வருவதற்கு, புதிய ஒப்பந்தம் போடுவதற்கு நடக்கும் நாள். அதற்கு நீங்கள் சிறிய தூர பயணம் போயிட்டு வரணும். பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் பயணம் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கு, ஒப்பந்தம் போடுவதற்கு உங்களுக்கு சூழல் உருவாக்கும். பயணங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க, சிறு தூர பயணம் போயிட்டு வாங்க, நடக்கும். உங்களுடைய பயணத்தின் மூலமாக இன்று உங்களுக்கு நல்லதை நீங்களே முடிவு செய்ய முடியும். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு 11 சந்திரன், உடன் ராசி அதிபதி, ராசி அதிபதி வக்ரமாகி மீனம் பக்கம் திரும்பியிருக்காரு. 2 குரு, ராசிக்கு 10 குரு, ராசிக்கு 11 சந்திர பகவான் ராசிநாதன். இன்று உங்களுக்கு அருமையான நாள். இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்தால் உங்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் நடக்கும். இஷ்ட தெய்வம், எந்த தெய்வத்தை இன்றைக்கி இஷ்டப்படுறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் இன்றைக்கி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ராசிநாதன் 11 இருப்பதால் பக்கத்தில் பதினாவே பெருமாள், ஒரு பெருமாள் அவர்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். புதன் வக்ரமாக இருக்காது, 2 போயிட்டு வாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க, வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அவ்வளோ போயிட்டு வாங்க. வக்ரமாகவே என்னாவே 2 செய்கிறது, முதல்ல அவ்வளோ போயிட்டு வந்துடுங்க, திருப்பி நடை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். கடகராசி நேர்களே, இன்று கடகராசி நேர்களே, இன்று உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நாள். பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10 சூரியன், 2 அதிபதி சூரியன் 10, சந்திர பகவான் கூட இருப்பதால் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நாள்.
தொழில் மூலமாக சில பேருக்கு மாமியார் வீட்டிலிருந்து சீதனம் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு மாமியார் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு வருமானம் சீதனம் தரக்கூடிய நாள் இந்த நாள். சிம்ம ராசி நேர்களே, ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் ராசி பகவானுடன் சந்திர பகவான், ராசிக்கு ரெண்டாம் இடத்து புதன் பதினொன்றாம் இடத்து புதனோடு சேர்ந்து இருப்பதால் இன்று உங்களுக்கு தொழில் நல்ல லாபகரமாக வரும். தொழில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு சமரசம் ஏற்படும். தொழில் மூலமாக மேம்படுத்தக்கூடிய நாள் இன்று. கன்னி ராசி நேர்களே, ராசிக்கு ஏழிலே குரு பகவான், ராசிக்கு பத்தில் செவ்வாய் பகவான். செவ்வாய் இன்று உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கார். நாலாம் இடம் சுகஸ்தானம், செவ்வாய் நிலம். நிலம் சம்பந்தமாக இன்று நீங்கள் பேச்சுவார்த்தை யாரிடம் பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசணும். இல்லையா, நிலம் சம்பந்தமாக இன்றைக்கி யார்கிட்டையும் பேசாதீங்க. இன்றைக்கி ஒத்தி வச்சுருங்க, நாளைக்கு பேசுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒத்தி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சுக்கலாம். துலாம் ராசி நேர்களே, ராசிக்கு ஏழிலே சந்திர பகவான், பாதகாதிபதியுடன் உடன் இருப்பதால் இன்று உங்களுக்கு பாதகமான செயல் வந்துவிடும். என உடன் கேது இருக்கார். கேது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கறது, ராகு ஆசையை தூண்டுறது. உங்களுடைய பாதாதிபதி சூரிய பகவான் நேர் அங்கேருந்து பார்த்துட்டுருக்கார். அது பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில தடைகள் உருவாக்கலாம். சூரியன் அரசாங்கம், சூரியன் தலைவர், எழுத்தாப்பில் ஏதாவது வேலை செய்யும்போது ஏழில் இருக்குது எழுத்திருக்கவங்க, எழுத்தாப்பில் ஏதாவது வேலை செய்யும்போது சம்மந்தம் இல்லாமல் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு தலைவர் இருப்பார், அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார். இன்று உங்களுக்கு வந்து சில விஷயங்களை ஒத்தி வச்சுருங்க. பக்கத்தில் ஏதாவது அம்பாள் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க. சூரியன் பார்த்துட்ருக்கார், ஐயாவும் அம்பாள் இருக்க மாதிரி போயிட்டு வாங்க. இது சுக்கிரன் வீடு, அது சிவன் வீடு, ரெண்டு பேருமே நேர் எழுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்க மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. அது மேஷ வீடாக இருப்பதால் மேஷம் மலை. திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. மலைக்கு உள்ளதாக வந்து முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்காங்க. போயிட்டு வாங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்றம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நடக்கும். விருச்சக ராசி நேர்களே, ராசிக்கு ஏழிலே சுக்கிர பகவான், ராசிக்கு பன்னெண்டில் கேது பகவான். இன்று ஜீவசமாதி வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். பன்னெண்டில் கேது இருப்பதால் ராசிக்கு அஞ்சில் குரு பகவான். குழந்தைகளோட குழந்தைகளுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாவே, ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு வந்து எட்டில் மறைஞ்சு போயிட்டார். ஆறு ஒன்று ஆறுக்கு அதிபதி எட்டில் மறைஞ்சிருப்பதால் இன்று உங்களுக்கு குழந்தைங்களுக்கு போயிட்டு வரலாம். ஏதாவது ஜீவசமாதிக்கு போயிட்டு வரலாம். குரு குழந்தைங்களோட போயிட்டு வாங்க. நீ குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். மற்றபடி எதுவும் பயப்பட தேவையில்லை. கோயிலுக்கு போனது போனால் போதும். ஏதாவது கோயிலுக்கு குழந்தைங்களுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். தனுசு ராசி நேர்களே, ராசிக்கு ஐந்தில் சந்திர பகவான், பாக்யாதிபதி சூரியனு இருப்பதால் உங்களுக்கு தந்தை வழியாக நல்ல செய்திகள் வரும். நாளிலே உங்களுக்கு குரு பகவான், உங்களுடைய குழந்தைகள்
உங்களுடைய வாரிசு மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும். 11 கேது பகவான் இருப்பார், 11 லாபஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை செய்தி எது நல்ல செய்தியே அதை மட்டும்தான் உங்களுக்கு நீ கொடுக்கும், கெட்ட செய்தியை நீ உங்களுக்கு கொடுக்காது. அதனால் இன்னைக்கு தனுசு ராசிக்கு இன்று மிக மிக அற்புதமான நாள். மகர ராசி நேர்களே, ராசிக்கு நாளில் சந்திர பகவான், 7 அதிபதி நாளில் தாயார் மூலமாக ஆடைகள் மூலமாக இன்று உங்களுக்கு வருமானம் வரும். ஆடை பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். 3 குரு பகவான் இருக்கார், அந்த குருவுக்கு 2 சந்திரன், குரு பெரும்பலம். நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இன்றைக்கு வருமானத்தை நீங்களே உருவாக்கலாம். ஜவுளிக்கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபமான நாள். கும்ப ராசி நேர்களே, ராசிக்கு 3 சந்திர பகவான், திரிகோணத்திலே செவ்வாய் பகவான், சனி செவ்வாய் சேர்க்கை, 2 குரு பகவான், கடினமாக உழைப்பு வேண்டும். கடினமாக உழைப்பு இருந்தால் மட்டுமே இன்று நீங்கள் ஜெயிக்க முடியும். சந்திரனுக்கு பாதகத்தில் சனி பகவான் இருப்பதால் உழவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடன் ராகு பகவான் இருப்பதால் மற்றபடி உங்களை நல்ல நாள். மீன ராசி நேர்களே, ராசிக்கு 2 சந்திர பகவான், 6 அதிபதியுடன் 2 இருப்பதால் உடன் ராகு பகவான், நீங்கள் இன்று வருமானத்திற்காக அலைய வேண்டி வரும். அந்த அலைச்சல் உங்களுக்கு நன்மையே தரும். சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சாப்பிட முடியலங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா உங்கள் ராசியே, ராசிக்கு 6-8 கேது, 2 இடம்தான் உணவு, 2 இடம்தான் வாய், ராகு இருப்பதால் நேரத்திற்கு நீங்கள் உணவு அறிந்துட்டு நீங்கள் வந்து அலைங்க, அதுதான் உங்களுக்கு உடல் நலத்திற்கு நல்லது. நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 12 இடம், 2 சந்திரன் இருக்கார், நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். உங்கள் மீன ராசிக்கு இன்று மிகவும் நல்ல நாளே. இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். நல்லதை நினைங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.